குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேலம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு ரவா இட்லி செய்ய போகிறோம். அது என்னங்க ரவா இட்லி? நம்ம நார்மல் இட்லி, டெய்லி இட்லியை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டியான ஒரு ரவா இட்லி நம்ம எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது நம்ம டேஸ்டியான ரவா இட்லி எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு தேவையான அளவு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன், முந்திரி தேவையான அளவு, ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அந்த ஒரு டம்ளருக்கு கொஞ்சமாக சேமியா எடுத்திருக்கேன், நம்ம உப்புமா சேமியா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எந்த டம்ளர் எந்த கப்பில் நம்ம வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். ப்ளஸ் தேவையான அளவு சோடா உப்பு, ப்ளஸ் என்ன தேவையான அளவு, அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆயில் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவு போட்டோடனே சிம்மில் வச்சுக்கணும். எப்போவுமே தாளிக்கும் போது நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ நம்ம கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சவுடனே நம்ம கடலைப்பருப்பு போடலாம். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டும் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒட்டா ஃப்ரை ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு முந்திரி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை மிளகாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் ரவை அப்படியே போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கலர் மாறணும்னு அவசியமே இல்லைங்க, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனோடனே இது கூடயே நம்ம அந்த சேமியாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆச்சுன்னா போதுங்க, இது ரொம்ப வந்து சூடாகணும் கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக ஹீட் ஆச்சுன்னா போதுங்க, இது ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய அந்த ரவா இட்லி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஹீட்டு குறையணுங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கோம், அதே கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புளிச்ச தயிரும் இல்லாமல் ரொம்ப புது தயிரும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உப்பு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பலகார சோடா, அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு கப்பு இப்போ தயிர் போட்டிருக்கோம், இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு இட்லி பதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி வைக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா புளிப்பில்லாத தயிர் இருந்ததுன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு, இந்த பதத்துக்கு, இட்லி ஊற்றுற பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த இட்லி மாவு ரெடி. பாருங்கள், இந்த கண்டிஷனில் ஊற்றிக்கோங்க. இந்த கண்டிஷனில் ஊற்றினாதான் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் இதை ஊறும்போது கொஞ்சம் இன்னும் கெட்டியாகும். ஸோ அப்போ வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டைமில் நம்ம வாயில் போட்டு பார்த்து உப்பு இருக்கா, தேவையான அளவு பத்தலையா அப்படின்னா எக்ஸஸாக நம்ம வேணால் போட்டுக்கலாம். இந்த டைமில் பண்ணால் தான் இட்லி வச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இப்போ
உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி வைக்கலாம். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த இட்லி மாவு 10 நிமிஷம் ஊறணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊறுற கேப்ல வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம குக்கர் ஒன்று போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டு இருக்கு இல்லையா, இட்லி தட்டில் வந்து லைட்டாக ஆயில் போட்டு இந்த இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அதை ஆயில் போட்டு தடவிட்டோம்னா தான் இட்லி ஒட்டாமல் வரும். இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ நம்ம அதை எண்ணெயை வந்து தடவி வச்சுக்கலாம். இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோ லிக்விடை ஊற்றிருந்தோம் இப்போ தான் கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இப்படி அழகாக பொறுமையாக எடுத்து ஊற்றினோம்னா சும்மா அப்படியே சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி வரும் தெரியுமா. யார் சொன்னா இந்த இட்லியில் தான் மல்லிகைப்பூ வர மாதிரி வரும்ட்டு, ரவா இட்லியில் நான் செய்கிறேன் ஜி மல்லிகைப்பூ மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு இது நம்ம உள்ள இப்போ பாருங்க நம்ம தண்ணி ரெடி ஆயிடுச்சு குக்கரில், இதை வச்சு அழகாக அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கர் மூடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குறைஞ்சபட்சம் 10 to 12 நிமிஷம் இது வேகணும். நம்ம நார்மல் இட்லி 5 நிமிஷம் வெந்தால் போகும், ஆனால் இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 நிமிஷம் வேகணும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம இது இது இந்த இட்லி கூட நம்ம சட்னி, நம்ம சாதாரண தேங்காய் சட்னி, கார சட்னி ப்ளஸ் சாம்பார் இந்த மூணையும் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சட்னியோட இதை சர்வ் பண்ண போகிறோம், பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 12 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா சவுண்டு டபுள் விசில் வர வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சும்மா சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அருமையான ஒரு ரவா இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நம்ம தேங்காய் சட்னி ப்ளஸ் தக்காளி சட்னி ரெண்டையும் நம்ம வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக சாஃப்டான ஒரு இட்லி. இப்போ எல்லாருமே வந்து ரவை மட்டும்தான் போடுவாங்க, நம்ம கொஞ்சம் சேமியா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பஞ்சு மாதிரி வரணும். இந்த சேமியா ஆட் பண்ணால் அந்த கன்சிஸ்டன்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெறும் ரவை மட்டும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சேமியா ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரவை இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும், வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.